மனிதனுடைய ஒரு தவறான ஒரு பண்பாட்டில் ஒன்றுதான், ஒருத்தருடைய தவறை ஏற்றுக்கண்டா உண்மைப்படுத்துறது, அவன்கிட்ட நலவிரிக்கண்டா பொய்ப்படுத்துறது. இது ஒரு மோசமான ஒரு சைக்காலஜி. ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டான்னு சொல்றான்னு இவன் இந்த பொருளை களவெடுத்துட்டான் செய்தி பரவுது. அவன் ஏத்துக்கண்டான்டா, மாஷா அல்லா ஏத்துக்கண்டார். அவன் ஏத்துக்கல்லா, ஏத்துக்கல்லே, அவன் பெரும்பாலும் அவன் தான் எடுத்திருப்பான். இது இது மனிதர்களுடைய பெரிய ஒரு பிரச்சனை. அவன் அவன் வந்து ஏற்றுக்கொண்டால், எதை ஏற்றுக்கொண்டா, தவறை ஏற்றுக்கொண்டால் அங்கீகரிப்பது, தவறை ஏற்றுக்கொள்ளாது விட்டால் சந்தேகத்தோட பார்க்கும், பாராட்டு இல்லையா இருக்கும். அதனால அவன் ஏற்றுக்கொள்ளலை. நல்லெண்ணத்தோடான பார்வை என்ன இல்லை, மனிதனுடைய பெரிய பிரச்சனை. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அவங்களுக்கு வந்துச்சு ஒரு குற்றச்சாட்டு, இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டார்கள் ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்களே. அந்த நேரத்தில் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய தாயிட்டெல்லாம் ரசூலாங்கிட்ட பேசுங்க, தந்தைகிட்ட ரசூலாங்கிட்ட பேசுங்கன்னு சொல்றாங்க. அவங்க பேசாம நிக்கிறாங்க. அப்ப ஆயிஷா சொல்றாங்க, நான் மிகவும் சின்ன வயது, குர்ஆன்ல நிறைய நான் படிச்சிருக்கல, இருந்தாலும் என் தாய்க்கும் தந்தைக்கும் நான் சொன்னேன். அதாவது வலக்கத சமயத்தும் ஹாதல் ஹதீஸ், வலக்கத சமயத்தும் ஹாதல் ஹதீஸ் வஸ்தகர்ர ஃபீ குலூபிக்கும் வஸ்தஸத்தக்தும். இந்த செய்தியை நீங்கள் கேள்விப்பட்டு உங்களோட உள்ளத்தில் தங்கி அதை நீங்கள் உண்மைப்படுத்தி விட்டீர்கள். வலையின் அத்தரஃப்து, அதாவது நான் வந்து வலையின் அபைத்து, நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், நான் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் லா துசத்திகூனி, என்னை நீங்கள் உண்மைப்படுத்த மாட்டீர்கள். இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் என்னை நீங்கள் உண்மைப்படுத்த மாட்டீர்கள். வலையின் அத்தரஃப்து லக்கும், நான் உங்களுக்கு நான் இப்படி தவறு செய்தேன் ஏற்றுக்கொண்டால் வல்லாஹு யஅலமு அன்னி பரியா, நிச்சயமாக நான் அப்படி செய்யவில்லை, நான் அந்த விஷயத்தில் தூய்மையாகத்தான் இருக்கிறேன், இருந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொண்டால் லசத்தக்துமூனி லா துசத்திகுன்னி, என்னை நீங்கள் உண்மைப்படுத்துவீர்கள். நான் செய்தை தவறென்று ஏற்றுக்கொண்டா என்னை உண்மைப்படுத்துவீங்க, நான் செய்யலேன்னு சொன்னேன்னு சொன்னா நீ உண்மைப்படுத்த மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். நான் அப்படின்னா என்ன, மனிதனுடைய இயல்பு என்னன்னா, குற்றச்சாட்டு யார் மேல வந்துச்சோ அவன் உண்மைன்னு சொன்னா மட்டும்தான் அவனை உண்மையாளன் சொல்றது, அவன் இல்லைன்னு சொன்னான சந்தேக பார்வையோட என்ன செய்யறது, பார்க்கறது. ஆதாரங்கள் கிடைத்த விஷயங்கள் வேறு, ஆதாரம் இல்லாத விஷயங்கள்ல மனிதன் சந்தேகப்பட்டுட்டான்னா அது உண்மையா நினைக்கிறது. அல்லாஹ் என்ன சொல்றான், இஜ்தனிபு கதீரம் மினத்தன், நிறைய யூகங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், இன்ன பஅத் தன்னீஸ், சில எண்ணங்கள் வந்து தவறானவை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சொல்லிவிட்டு ஆயிஷா ரலாம் சொன்னாங்க, உங்களுக்கும் எனக்கும் ஒரு சிறந்த வார்த்தையாக நான் கருதுகிறேன் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை சொன்ன வார்த்தை, ஃபஸபுருன் ஜமீல் வல்லாஹுல் முஸ்தஆனு அலா மா தஸிஃபூன், அழகான பொறுமையாக நான் பொறுத்துக் கொள்கிறேன், நீங்கள் வர்ணிப்பதை விட்டும் அல்லாஹு தஆலா உயர், நீங்கள் வர்ணிக்கிற விஷயத்தில் அல்லாஹ்வே எனக்கு உதவியாளன் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அந்த வார்த்தையை, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தையை சொன்னார்கள் என்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே ஒரு சமுதாயம் வந்து ஒரு மனிதன் தவறு செய்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்கிற அதே நேரம், அதை அவர் ஏற்றுக்கொள்ளும் நேரத்தில் மதிக்கிற அதே நேரம், அவன் தவறு இல்லை என்று சொல்கிற நேரத்தில் அதை விட்டு விடுவதும் உயர்ந்த என்ன பண்பாடு, ஏற்றுக்கொள்ளவில்லையா அது அவனுடைய பண்பாடோடு சம்பந்தப்பட்டது, நம்ம என்ன செய்யணும், விட்டுவிட வேண்டுமே தவிர அதே சந்தேகத்தை வளர்ப்பதும் நல்ல குணம் கிடையாது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே தவறுகளை ஏற்றுக்கொள்கின்ற பண்பாட்டை நாம் வளர்க்க வேண்டும், தவறுகளை துருவி துருவி ஆராய்கின்ற பண்பாட்டை தவிர்க்க வேண்டும், நல்ல செய்திகள் நல்ல விஷயங்கள் மற்றவர்களுக்கு உண்டு என்று சொன்னால் அதையும் நாம் அங்கீகரித்து என்ன செய்ய வேண்டும், பாராட்ட பழக வேண்டும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எம் அனைவரது உள்ளங்களையும் சீர் செய்து நல்வழிப்படுத்துவதற்கு போதுமானவன். ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கவுலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லகும்.